கல்வியாளர்கள் சொல்றத கேட்கணும், கோர்ட் சொல்றத கொஞ்சம் பரிசீலிக்கணும். நண்பர் ஜவஹர்அலி சொன்னது மாதிரி மாணவர்கள் உளைச்சல்ல இருக்காங்கங்கிறதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. இன்ஃபேக்ட் முதல்ல தேர்வு தள்ளி போச்சு, பிறகு ஜூன் 1 வந்தது, இப்போ ஜூன் 15 வந்துடுது, இதுவும் தள்ளி போனால் இதை இப்போவே முடிச்சு போட்டு நம்ம போயிட்டோம்னா நல்லதுன்னு நினைக்கிறாங்க. எஸ் அதில் ஒன்றும் சந்தேகமே எனக்கு அதில் ஒன்றும் அதில் யாருக்குமே சந்தேகம் இருக்க முடியாது. பட் ப்ராப்ளம் என்னன்னா மற்றவங்க கவலைப்படுறது எதில் இருந்துன்னா, சரி தேர்வு நடத்துகிறோம், அதனால் விளைவு ஏற்பட்டால் என்ன? நம்ம ஜவஹர்அலி ஆரம்பம் தொட்டு இந்த விஷயத்தில் சொல்லிக்கிட்டே இருக்காரு, அரசியல் பண்ணுறாங்க அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்புறம் இங்கே யாகம் நடத்துறதுக்காக இங்கே வந்திருக்கோம், அரசியல் தான், அது மாணவர்கள் நலன் சார்ந்ததா, கல்வி நலன் சார்ந்ததா, சமூக நலன் சார்ந்ததா, அப்படி தானே பேசணும். இல்லை எது எதுக்கு எல்லாரும் வெவ்வேறு கட்சி வச்சுருக்கணும், அரசியல் கட்சின்னு ஒன்று வச்சுருக்கணும், அதெல்லாம் கலைச்சிட்டு போயிட வேண்டியதானே. அரசியல் அரசியல்னு எப்போ பார்த்தாலும் என்ன இது, இது ஒரு மோசமான இதாக இருக்குது. நீங்கள் அரசியல்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ நீங்கள் கோயம்பேடில் அரசியல் கட்சிகள் சொன்னதுனால தான் அவ்வளவு சீக்கிரம் எடுத்தீங்க, அதுக்கு முன்னாலேருந்து நாங்கள் சொன்னதை கேட்டிருந்தீங்கன்னா அங்கேருந்து போனது இல்லாமல் இருந்திருக்கோம். சரி 3000 பேரும் 2000 பேரும் இருந்தபோது நீங்கள் நடத்த முடியாதுன்னு ஒத்தி வச்ச உடனே நீங்கள் இவ்வளவு 33000 பேர் வந்த பிறகு அதில் 70% சென்னையில் இருக்கிற போது கொஞ்சம் மைண்டை அப்ளை பண்ண வேண்டாமா? நீங்கள் வந்து நான் பிடிச்ச மயிலுக்கு 3 கால்னு நிற்காதீங்க, கொஞ்சம் நிதானமாக நீங்கள் நாங்கள் அரசியல் கட்சிகள் சொல்கிறதெல்லாம் கேட்க வேண்டாங்க, கொஞ்சம் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் கல்வியாளர்கள் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. ஒருவேளை இப்போ அவர் திரும்ப திரும்ப கேட்குறாரு வைக்க வேண்டாம்னு சொல்கிறீங்களா, அப்படி ஒரு நிலைமை வந்து அப்படித்தான் முடிவு எடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் இப்போ யாரும் அரசியல், இப்போ நாளைக்கு எதிர்கட்சிகள் எல்லாம் வீடுகளில் இருந்தே ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுன்னு முடிவெடுத்திருக்கோம், தள்ளி வையி, இப்போ அவசரப்பட வேண்டாம். நிலைமை வரும்போது நீ இந்த இப்படி ஒரு வார்த்தையில் பதில் சொல்லு, வைக்கணுமா வேண்டாமா அப்படி நாங்கள் சொல்லலை, நிலைமைக்கு தகுந்த மாதிரி தான் முடிவு பண்ணணும். ஒருவேளை இந்த வருஷம் செப்டம்பர் வர அக்டோபர் வர நீங்கள் தானே சொன்னீங்க தமிழ்நாடு எல்லாம் நல்லா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தானே இருந்தீங்க, எதையாவது கேட்டிங்களா? சொன்னதை கேட்குறதே கிடையாது. 14000 ஒரு பீக்குக்கு போயிட்டு அப்புறம் நாங்கள் வந்து எல்லாம் நல்லா பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிடிக்கு பிடியில் சிக்கிக்கிட்ட பிறகு கிட்டத்தட்ட நேத்தெல்லாம் வந்து நீங்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் பேசுனதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இப்போ 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 புலம்பல் டோன் வந்திருக்கு. இதைத்தான் முதல்ல நாங்கள் சொன்னோம், நீங்கள் இதை செக் பண்ணுறத பரிசோதனை நடத்துவதை அதிகமாக நடத்துங்க அப்படின்னு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ரெடி பண்ணுங்கன்னு நாங்கள் எப்போ கேட்டோம், நீங்கள் கடைசி நிமிஷத்தில் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன நம்ம கையில் தானே இருக்குது, அடுத்த வருஷம் நடத்துங்க, +1 வந்து பாதி நாள் நடத்துங்க, +2 போங்க, என்ன பிரச்சனையாயிரும்? எந்த விதமான லாஸும் இல்லாமல் ஒரு வருடம் இழப்பு என்பது இல்லாமல் பண்ண முடியும். இதை நான் மேலோட்டமாக தான் சொல்கிறேன், நீங்கள் கல்வியாளர்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க கூடுதலாக சொல்லுவாங்க, நீங்கள் வந்து உங்கள் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதனால அங்கே சொல்கிறேன், நீங்கள் டைனமிக்காக இருக்க வேண்டாமா? வரக்கூடிய சூழ்நிலையை தொடர்ச்சியாக அதை உள்வாங்கி கொண்டு அதற்கு தகுந்த மாதிரியான உத்திகளை வகுப்பதற்கு பதிலாக, எனக்கு இதுதான் தெரியும், ஆணைக்கு அறுறோம் குதிரைக்கு குடுறோம், நான் இப்படியே தான் இருப்பேன், இப்படி சொல்லி சொல்லிட்டு நீங்கள் எவ்வளவு மாற்றிருக்கீங்க தெரியுமா? நண்பர் ஜவஹர்அலிட்ட நான் பட்டியல் போட முடியும், ஒவ்வொரு விஷயத்திலும் எதிர்கட்சிகள் விடாப்பிடியாக போராடி போராடி கடைசியில் நீங்கள் அரசாங்கம் தன்னுடைய தோல்வியை அல்லது போதாமையை ஒத்துக்கொண்டு தான் அதில் மாற்றம் செய்ய முன் வந்திருக்கு. நான் இப்போவும் சொல்கிறேன், நண்பர் ஜவஹர்அலி அதேமாக 11ஆம் தேதிக்கு பின்னால் மாற்றி தான் பேசுவார், இல்லைங்க இந்த 2 நாளில் நிலைமை மாறிடுச்சு அப்படின்னு தான் பேசுவார். இப்போ நீங்கள் திடீர்னு ஒரு நாள் சொல்கிறாரு அமைச்சர் என்ன சொல்கிறாரு, ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் வந்து நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. 2 மணி நேரத்தில் ஆன்லைன் கிளாஸ் நடத்துகிறதை நாங்கள் எப்படிங்க தடுக்க முடியும்னு கேட்குறாரு. இது எங்கேருந்து வருது? கொஞ்சம் ஆலோசித்து முடிவெடுங்கன்னு சொல்றோம், அதை நான் கேட்கவே மாட்டேன். இதை நீங்க தள்ளி வைக்கலாம் அல்லது ரத்து பண்ணலாம்ங்கிறத எல்லாம் நாங்க எல்லாத்துக்கும் அத்தாரிட்டின்னு அரசாங்கம் மாதிரி நான் பேச மாட்டேன். கல்வியாளர்களை கூப்பிடுங்க, மனவியல் நிபுணர் உளவியல் நிபுணர்களை கேளுங்க, இவங்க கிட்டையெல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வாங்கன்னு சொல்றேன். இந்த மாதிரி சொன்னதெல்லாம் கேட்காததுனால தானேங்க, நீங்க ஆரம்பத்திலிருந்து இதை பாருங்களேன், நீங்கள் துவங்கும் போது என்ன நம்பரில் இருந்தது, சென்னை இன்னைக்கு என்ன நம்பரில் இருந்தது, இல்லை அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பர்ட் கமிட்டியை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா இதில் நிச்சயமாக பதில் சொல்கிறதுக்கு அவங்க தயாராக இருப்பாங்க.
அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள்ட்ட கேட்கலாமே தவிர அதில் லாவணியெல்லாம் பாடக்கூடாது. உலகத்தில் இப்படிப்பட்ட முன்னுதாரணங்கள் இருந்திருக்கக்கூடும். நண்பர் ராமசுப்ரமணியம் கூட கேட்டார், என்ன கோர்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு. ஆமாம், சுப்ரீம் கோர்ட்டையே மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து விடாமல் கோர்ட்டில் திரும்ப திரும்ப இப்போ இருக்கிற நீதிபதிகள், முன்னாள் நீதிபதிகள், அட்வொகேட்டு, பொதுமக்கள் எல்லாரும் பேசின பிறகு தான் ஓ மைக்ரன் லேபர் இருக்காங்களா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிச்சு. சுப்ரீம் கோர்ட்டு மட்டும் ரொம்ப இதெல்லாம் இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக கடுமையான பிரச்சனையை அரசாங்கம் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் இன்னொரு பேரிடரை சந்திப்போம். அப்போ அரசாங்கம் என்ன சொல்லணும்னா, நாங்கள் கல்வி நலனிலிருந்து முடிவெடுத்தோம், ஆனால் மருத்துவம் இப்படி கெட்டு போச்சுங்கிறத நாங்கள் வந்து என்ன செய்கிறது என்று மக்கள் மீது பழி போடுவாங்க. இப்போ முதலமைச்சர் ஒரு ஸ்டேஜில் என்ன சொன்னார், எல்லாம் வீடெல்லாம் நெருக்கமாக இருக்குது அப்படின்னாரு. நெருக்கமாக இருக்கிற ஊர் வீடுகள், நெருக்கமாக இருக்கிற தலைநகரத்துக்கு தான் நீங்கள் முதலமைச்சருங்கிறத கணக்கில் எடுத்துக்கிட்டு தானே உங்கள் திட்டத்தையும் நடவடிக்கையும் முடிவு பண்ணணும். நீங்கள் ஒரு செஞ்சு வச்ச கலக்க தனித்தனியாக இருக்கிற வீடுகளாக இருக்க ஊரை இனிமேல் உருவாக்க முடியுமா என்ன? எனவே திட்டமிடும் போது இதை கணக்கில் எடுக்க வேண்டும் என்று சொல்கிறோம்.